والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: الذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்பு வாழ்ந்த தாபியங்கள், சபவ தாபியங்கள், இந்த வரிசையில் தாபியங்களில் நாம் சொல்லாமல் விட்டுவிட்ட ரபீஉ இப்னு ஹைஸம் ஆன்மீக ஆளுமை பற்றி நாம் பகிர இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே வாழ்ந்து அதற்கு பின்புதான் இவர்கள் இஸ்லாத்தை தழுவியதன் காரணமாக இவர்கள் தாபியின் ஆகிறார்கள். இவர்கள் கூஃபாவாசி. பெரும்பெரும் மூத்த சஹாபிகளை எல்லாம் சந்தித்திருக்கின்றார்கள். தாபியின்களில் பற்றற்ற வாழ்க்கையும் சூஃபிச வாழ்க்கையும் மேற்கொண்ட மிகச்சிறந்த சூஃபிகளில் ஒரு எட்டு பேரை சொல்வார்கள். அந்த எட்டு பேரில் ரபீஉ இப்னு ஹைஸம் இவர்களும் ஒருவராவார்கள். சூஃபிசம் பற்றற்றவர் என்றவுடன் அவர்கள் திருமணம் முடிக்காதவர்கள் என்று நினைக்க வேண்டாம். திருமணம் முடித்து மனைவி மக்களோடு இருக்கிறாங்க. உலகத்தோடு அதிகம் ஓட்டாமல், உலகத்தின் பின்னால் ஓடாமல், ஆடம்பரத்தையும் பகட்டையும் விரும்பாமல், உலகத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல் இருந்தவர் வாழ்த்துகைதான். சூஃபிசம் என்ற ஒன்று வயதானவர்கள் என்றும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். 20 வயசிலேயே அவர்கள் அந்த பண்பாட்டை மேற்கொண்டார்கள். இதோ ரபீஉ இப்னு ஹைஸம் அவர்கள், இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் என்று பிரபல்யமாக அறியப்பட்ட மா சஹாபிகளிலே மாபெரும் சட்டமேதையாக திகழ்ந்தவர்கள். அதிகமான பேர்களிடம் கல்வி கட்டாலும் இந்த இப்னு மஸ்ஊதிடம் அதிகமாக இவர்கள் என்ன செய்தார்கள், ரபீஉ இப்னு ஹைஸம் குர்ஆன் ஹதீஸ் சட்டங்களை அவர்கள் படித்தார்கள். அவர்களோடு மிகவும் ஒன்றிவிட்டார்கள். ஒருவர் ஹதீஸ் கற்க வேண்டும் என்றால் தனியாக அனுமதி பெற்று நேரம் ஒதுக்கி அதற்கு பின்புதான் அவரிடம் வர வேண்டும். இப்னு மஸ்ஊத் அவர்களும் பெருமானாருடைய பிரிவுக்கு பின்பு கூஃபா சென்று விட்டார்கள். அந்த கூஃபாவிலே தான் ரபீஉ இப்னு ஹைஸம் அவருடைய மாணவர்களாக ஆகிறார்கள். ஆனால் இப்னு மஸ்ஊதுடைய வீட்டிற்கு அனுமதி இல்லாமல் எந்த நேரம் வேண்டுமானாலும் சென்று பாடம் படிக்கலாம் என்ற ஒரு முழு உரிமை பெற்றவர்கள் ரபீஉ இப்னு ஹைஸம். அந்த அளவிற்கு தந்தை மகன் போன்ற ஒரு கண்ணியத்திற்குரிய மரியாதையும் ரபீஉ இப்னு ஹைஸம் அவர்கள் இப்னு மஸ்ஊதிடம் வைத்திருந்தார். இப்னு மஸ்ஊத் மாபெரும் சஹாபி. அவர்கள் சொல்வார்கள், லௌ ரஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பக, ரசூலுல்லாஹ் மட்டும் உன்னை பார்த்திருந்தார்களே ஆனால் உன்னை மிகவும் பிரியப்படுவார்கள். குர்ஆனிலே முஹப்பத்தின் முற்றிலும் பாக பணிந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். அப்படிப்பட்ட அந்த முஹப்பத்தீன்களில் ஒருவராக நான் உன்னை பார்க்கிறேன் என்று ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதான இப்னு மஸ்ஊத் அவர்கள் சான்றிதழ் வழங்குகிறார்கள் என்றால் அந்த வாழக்கூடிய அந்த காலத்திலேயே சிறு வயதில் இருந்தே அப்படிப்பட்ட ஒரு மிக்க பேணுதல். அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். பெண்கள் எல்லாம் நினைச்சிருவார்கள் இவர் பார்வையற்றவரோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இவர் வாழ்ந்திருக்கின்றார். இத்தனைக்கும் இவர் பேரழகர். தன்னுடைய அழகை மறைப்பதற்காக முகத்தில் பாதி மறைவது மாதிரி தலைப்பாகை கட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இவரை பற்றி சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு இவர் பேணுதல் மிக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். இவரிடம் 20 வருஷம் பழகிய ஒருவரிடம்
மற்றவர் கேட்கின்றார், அவரை பற்றி ஏதாவது குறை சொல்ல முடியுமா? நான் 20 வருடம் நான் அவருடன் பழகிருக்கின்றேன், அவரை பற்றி யாதொரு குறையும் சொல்ல முடியாது. 20 வருடமாக அவரும் யாரை பற்றியும் சொன்னதில்லை. நினைச்சு கற்பனை சொல்லி பாருங்க, 10 நிமிஷம் பேசினாலே யாராவது ஒருவரை பற்றி பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு உலகம் இன்னைக்கு பிறருடைய பேச்சிலே கவனத்தை நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவர்கள் ரபீஉ பின் ஹைதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்வார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹு அதூபு இலைஹி, அல்லாஹ்விடத்திலே நான் தௌபா செய்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏனென்றால் தௌபா செய்கிறேன்னு செஞ்சுட்டு மீண்டும் அந்த தப்பு செஞ்சதைய அல்லாஹ்விடத்திலே பொய் சொன்ன மாதிரி ஆயிருக்கு. எனவே ஒத்துபு அலைய, குரான்ல வருகின்றதால் ஒத்துபு அலைனா என் மீ தௌபாவை நசீபாக்குவாயாக, அப்படின்னா பொய் சொன்ன மாதிரி ஆகாது. தௌபாவை அல்லாஹ் நசீபாக்கிட்டா நீங்க என்ன செய்ய மாட்டிய, அதுக்கு பிறகு பாவம் செய்ய மாட்டிய. எனவே ஒத்துபு அலைய என் மீது தௌபாவை நசீபாக்குவாயாக என்று கேளுங்கள் என்று சொல்வார். இப்படி பெண்கள் இவரை பார்த்தால் தன்னை கட்டுப்படுத்துவதற்கு கஷ்டப்படுவார்கள் என்ற அளவிற்கு அழகமிக்க ரபீஉ பின் ஹைதம் அவர்கள், அவர்களை குருடர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வெக்கப்பட்டு திரும்பிக் கொள்வார்கள் என்ற பேணிதல் மிக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். உலகத்தினுடைய பற்றின் குறைந்தவர்கள். அவருடைய மகன் அரபுலகத்திலேயே சிறந்த ராஜாக்கள் உண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இனிப்பு பதார்த்தம் ஒன்று உண்டு, அதை அவர்கள் செய்து கொண்டு வந்து தாயார் உங்களுக்காக இதை செய்து கொண்டு வந்திருக்காங்க சாப்பிடுங்க. இவர்தான் ஆடம்பரமான பொருள்களை சாப்பிட மாட்டாரு. சரி மகன் வற்புறுத்தான்னு சொல்லி சரி கொண்டு வான்னு சொல்றாங்க. கொண்டு வரும் பொழுது யாசகர் ஒருவர் வந்து கேட்கிறார், எனக்கு பசிக்கிறது. உடனே மகன் சொன்னார், அதை அவரிடம் கொடு. மகனுக்கு அதை யாசகரிடம் கொடுப்பதற்கு பிரியம் இல்லை, ஏன்னா இது அவ்வளவு உயர்ந்தரமான ஒரு இனிப்பு பதார்த்தம். ஆனால் தந்தையின் சொல்லை தட்ட முடியாமல் கொடுத்துட்டாரு. வாங்கினவர் அதை என்ன செய்யறாரு, வேக வேகமா சாப்பிடுறாரு. அப்ப மகன் சொல்றாரு, நம்ம என்ன கொடுத்தோம், அதனுடைய தரம் என்ன, அது எப்படிப்பட்ட உணவு என்பது கூட தெரியல அவருக்கு. அள்ளி அள்ளி போடுறாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பொருளினுடைய தரம் இருந்தா அதை ருசித்து ரசித்து சாப்பிடுவாங்க, ஆனா அவர் அப்படி சாப்பிடல அப்படின்னு சொன்னவுடன் ரபீஉ பின் ஹைதம் சொன்னார்கள், அந்த பொருளுடைய தரத்தை அவர் தெரியாம இருக்கலாம், அவர் பசியில சாப்பிடுறாரு, பசி ருசி அசையாது. ஆனால் இந்த பொருளுடைய தரத்தை அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் தன் திருமுறையிலே கூறுவான், நீங்கள் பிரியப்படுறதை பிறருக்கு கொடுக்காத வரை நல்லதை பெற்றுக் கொள்ள மாட்டேங்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம பிரியமான ஒன்றை பிறருக்கு கொடுக்கும்பொழுதுதான் நாம் நல்லதை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை இவர்கள் சொல்லாங்க. இப்படி இவருடைய பேணுதல் என்பது சுற்று வட்டாரங்கள் எல்லாம் இவரை பற்றி தெரியும். ஏன்னா ஹதீஸ்களை சிறந்தவர்கள் திருமதி நசையிலே ரபீஉ பின் ஹைதம் உடைய அறிவிப்பு நிறைய வருது. அந்த அளவுக்கு ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களாக இவங்க என்ன செஞ்சாங்க, சிறந்து விளங்கியதனால் இவர்களை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். சில பொறாமை கொடுத்த கெடுமதியாளர்கள், இவர் இந்த அளவுக்கு பேணுதலா இருக்கிறாரு, இவர் எப்படியாவது கவுத்துறணும்னு சொல்லி கூஃபாவினுடைய ஒரு பேர் அழகி ஆனால் தவறான நடத்தை உள்ளவள், அவளிடம் 1000 பொற்காசை கொடுத்து, அவள் 1000 பொற்காசை சம்பாதிக்கிறதுக்கே அவருடைய வாழ்நாள் முழுக்க தேவைப்படும். இந்த பலான தொழில் இல்லை, 1000 பொற்காசை கொடுத்தார்கள். அவள் கேட்டால், நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப இவங்க சொன்னாங்க, ரபீஉ பின் ஹைதமுக்கு நீ எப்படியாவது ஒரு முத்தம் கொடுத்து, அதுக்குதான் இந்த 1000 பொற்காசு, வேற ஒன்னும் செய்ய வேண்டாம்.
அப்ப அவள் சொன்னாள், முத்தம் என்ன, தவறான உறவுக்கு நான் அவளை இணங்க வைப்பேன். தன்னுடைய அழகினுடைய மமதையில் அவள் கூறினாள். தன்னுடைய அழகின் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது நான் அவரை கெடுத்துறேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்கி கொண்டு தன்னை ஆபாசமாக சிங்காரித்துக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு ரபீம் என ஹைசம்ட்டு போறார். இந்த பெண் போறாள். இவருடைய அலங்கோலமான அடையாளத்தை பார்த்த ரபீம் என ஹைசம் அவர்கள் அந்த பெண்ணிடம் சொன்னார்கள், இந்த நிலையில் மலக்கல் மௌத்து உன்னிடத்தில் வந்தால் உன்னுடைய நிலைமை என்ன? கபரிலே கேள்வி கணக்கக்கூடிய மலக்குமார்கள் நல்லவர்களுக்கு அழகான தோற்றத்தில் வருவார்களே, நீ கெட்டவளாக இருந்தாலும் உன்னிடத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட பயங்கரமான தோற்றத்தில் வருவார்கள், அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறதா? இப்படிப்பட்ட தவறு செய்பவர்களுக்கு மறுமையிலே என்னென்ன தண்டனை என்பதை பற்றி அவர்கள் ஆதாரபூர்வமாக ஹதீஸ்களை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ்களை சொல்றாங்க. அதாவது வெறும் வார்த்தையால் சொல்றது வேற, உள்ளத்திலிருந்து சொல்றது வேற. இவர் சொன்னதை கேட்டு அந்த பெண் கேவி கேவி அழுது கொண்டு ஓடிவிட்டாள். ஆபீதத்தில் கூஃபா என்று வரலாறு பின்னால் அவரை வரவழைக்கிறது. தன்னுடைய தவறான பாதையிலிருந்து திருந்தி அதிகமாக வணங்கக்கூடிய பெண்ணாக அவள் மாறிவிட்டாள் என்று அவளுடைய சரித்திரத்தையும் பதிகிறது. அந்த அளவுக்கு இவங்க இவரை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இவர் கெடுக்க வந்தவளையும் திருத்திவிட்டு கெடுக்க நினைத்தவர்கள் முகத்திலே கரியை பூசிவிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இவருடைய மகள் இவங்கள்ட்ட கேட்டாங்க, தந்தையே உலகத்தில் யார் சிறந்தவர் என்று கேட்டாங்க. இப்போ ஒரு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறந்தவர்கள். இப்போ மகள் சொன்னாங்க, அந்த ரசூலுல்லாஹ்வே இரவில் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கிறாங்களே, அந்த ரசூலுடைய கண்ணியத்தை முன் வச்சு கேட்கிறேன், நீங்களும் கொஞ்சம் நைட்ல இரவுல கொஞ்ச நேரம் தூங்க வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுடைய கண்ணியத்தை வைத்து கேட்டதுனால, ஏன்னா இவங்க இரவு தூங்குறதே இல்லை, நின்று வணங்குறது தான். ரசூலுடைய கண்ணியத்தை வைத்து மகள் கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி, சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம்னு சொல்லி தூங்க போகும்பொழுது அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தித்தாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபினுடைய கண்ணியத்தை முன்வைத்து கேட்டதினால் நான் சிறிது நேரம் தூங்குகிறேன் என்று படுத்தார்கள். தூக்கத்திலே ஒரு கனவு, பஸ்ராவுனுடைய மைமூனா என்ற பெண்தான் நாளை கியாமத்திலே உனக்கு மனைவி. இந்த செய்தி அல்லாமா இப்னு தௌசி சிம்து ஸஃபான் என்ற நூல் வரலாற்று நூலில் பதிவு செய்திருக்கிறான். சில செய்திகளுக்கு ஆதார நூலையும் சொல்ல வேண்டியிருக்கு. யாம் ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம்னாலும் இது தெரியப்படுத்தணும் என்பதற்கான சொல்கின்றேன். அல்லாமா இப்னு தௌசி சிம்து ஸஃபான் என்ற வரலாற்று நூலில் இந்த செய்தியை பதிவு செய்கிறான். கனவுலே அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, மைமூனா என்ற பெண்தான் நாளை கியாமத்திலே உனக்கு மனைவியாக வரக்கூடியவள் என்ற ஒரு சப்தம் கேட்டது. தூக்கத்திலிருந்து விழித்துட்டாங்க. எனவே பஸ்ராவுக்கு சென்று அந்த மைமூனா என்ற பெண்ணை நாம் பார்க்க வேண்டும், எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இபாதத் செய்யறாங்க, எந்த கண்ணோட்டத்திற்காக வேண்டி பஸ்ராவுக்கு போறார்கள். இவர்கள் ஏற்கனவே பிரபல்யம் என்பதின் காரணமாக பஸ்ராவில் உள்ளவர்களெல்லாம் ரபி வந்திருக்கின்றான்னு சொல்லி வரவேற்றார்கள். அப்ப அவரிடம் கேட்டார்கள், இங்கு மைமோனா என்ற பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டவுடன் அவர்கள் சொன்னார்கள், அவளா, அவர் ஆடு மேய்க்கக்கூடியவள், ஆடு மேய்த்து அதில் கூடிய வரக்கூடிய வருமானத்தில் ஏழைகளுக்கு பேரித்தம்பளம் வாங்கி கொடுப்பாள், இரவு முழுக்க நின்று வழங்குவான், இரவில் அழுவாள் தொழுவாள், அவளுடைய அழக்கூடிய சப்தம் பக்கத்து வீட்டார்களுக்கு இம்சையாக இருப்பது என்பதன் காரணம் இப்ப ஊரை விட்டு தள்ளி ஊரினுடைய வெளிப்பக்கத்தில் தனிய ஒரு கொட்டகை போட்டு அதில் இருக்கிறா என்று ஒரு சாதாரணமா சொல்றாங்க. அவங்க இவங்களுக்கு தானே அந்த கனவினுடைய வெளிச்சம் தெரியும். எனவே மைமோனாவை பார்ப்பதற்காக இவர்கள் அங்கு செல்கின்றார்கள்.
அங்கு அவருடைய ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன காட்டிலே. ஓநாய்களும் மிருகங்களும் அந்த வழியா போகுது. இந்த ஓனாய் ஆடுகளை ஏர் எடுத்து கூட பார்க்கல. ஓநாய் ஆடுகளை கவ்வும், வேட்டையாடும், ஆனால் அங்க அப்படி செய்யல. இவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுது முடித்தவுடன் இவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா மைமூனா என்று சொன்னவுடன் அந்த பெண் வஅலைக்கும் அஸ்ஸலாம் யா ரபீஅ என்று சொல்கிறார். இவங்களுக்கு அவங்க மைமூனான்னு சொல்லி கனவுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஊர்காரங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு இவருடைய பேர் எப்படி தெரியும் அந்த பெண்ணுக்கு? அப்ப என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொன்னவுடன், உங்களுடைய கனவுலே எப்படி என்னுடைய பேர் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதோ யார் தெரிவித்தாலும் அந்த பரிசுத்தவான் தான் எனக்கும் இதை தெரிவித்தான் என்று சொல்றான். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மைமன்னா சொல்கின்றார்கள், குர்ஆனிலிருந்து சில பகுதிகளை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்றான். இவர்கள் சூரத்துல் முஸ்ஸம்மிலை ஓதி காட்டுகின்றார்கள். யாயுகள் முஸ்ஸம்மிலுக்கும் இல்ல இல்லா கலீலா, இரவில் நின்று வணங்குங்கள், கொஞ்ச நேரத்தையாவது கொஞ்சம் இரவு உணக்கத்தில் ஈடுபடுங்கள் என்ற வசனத்தை தொடர்ந்து, நரகத்திற்காக நரகவாசிகளுக்காக தயாரிக்கப்பட்ட விஷயங்களை பற்றி வரும்பொழுது அந்த மைமூனா அதனுடைய அதிர்ச்சியில் ஆஹ் என்ற சப்தத்தோடு கீழே விழுந்து மௌத்தாகிவிட்டார்கள். இவர்களுக்கு அதிர்ச்சி. தன்னந்தனியா ஒரு இடத்துல இருக்கிறோம், குர்ஆன் ஓத சொன்னாங்க, நரகத்தினுடைய வர்ணனை பற்றி வந்தவுடன் இப்படி மௌத்தாகிட்டாங்களேன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாலஞ்சு பெண்கள் வர்றாங்க. வந்து நாங்கள் இந்த பெண்ணை குளிப்பிக்கணும், எனவே நீங்க என்ன செய்யுங்க, தனியா போனோம்னு இவங்க கேட்கறாங்க. இவங்க மூத்தா போயிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மூத்தா போன உடனே நீங்க வர்றீங்களே அப்படின்னு சொன்னோடனே, பல ஆண்டு காலமாக அந்த பெண் அல்லாஹ் இடத்திலே துவா செய்கின்றாள், கியாமத்திலே யார் எனக்கு கணவராக வருவாரோ அவருக்கு முன்னால் என்னை மரணமாயவை ரபி என்பவர் என்றே சொல்றாங்க. ரபி என்பவருக்கு முன்னால் என்னை மரணமாக்கு என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இந்த பிரார்த்தனை அவள் செய்வதை நாங்கள் பல ஆண்டு காலமாக கேட்டிருக்கின்றோம். நீங்க ரபி என்பவர் பஸ்ராவுக்கு வந்தவுடன் நாங்கள் நினைத்து விட்டோம், மொய்மோனா மூத்தாயிடுவாங்க என்று. எனவே நீங்கள் இவரை சந்திக்க வந்தவுடன் நாங்க குளிப்பிப்பதற்காக நாங்கள் ரெடியாக என்ன செஞ்சோம் வந்திருக்கிறோம். இது ஆதாரமான நூலில் பதியப்பட்ட செய்தியாக இருக்கின்றது. தன்னுடைய கடைசி காலத்திலே இவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு பின்புறத்திலேயே கபரை தோண்டி அந்த கபரில் போய் படுத்துக்கிட்டு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மரணத்தின் போன எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு உலக வாழ்க்கையைத்தா நான் மீண்டும் நல்லாமல் செய்கிறேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அது மாதிரி இவர் இறந்து போன மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அல்லாஹ் இடத்திலேயா அல்லாஹ் மீண்டும் ஒரு வாய்ப்பை எனக்கு தா அப்படின்னு கேட்டுட்டு மீண்டும் கபரில் இருந்து எஞ்சு அதுக்கு முன்பதை விடவும் அதிகமாக இபாதத் செய்வார். இதே இவருடைய வழக்கமாக இருந்தது. அதற்கு பின்பு இவர்களுக்கு வாத நோயால் ஒரு கால் சிறிது இயங்காமல் இருந்தபொழுது தன்னுடைய உதவியாளர்கள் இரு பேர்களையும் தோளிலே கை போட்டுக் கொண்டு அவர்களுடைய கால்கள் தரையில் கோடு இழுத்து கொண்டு போக மஸ்ஜிதுக்கு செல்வாங்க. அப்ப அந்த ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, இப்படி முடியாதவர்களுக்கு வீட்டில் தொழுவதற்கு அனுமதி இருக்குது என்று சொன்னபொழுது அவர்கள் சொல்வார்கள், ஹதீஸ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாங்கு சத்தத்தை கேட்டா தவழ்ந்தாகினும் நீங்கள் பள்ளியாசலுக்கு போங்கன்னு ஹதீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்டத்திலையும் மஸ்ஜிதுக்கு வந்து அவர்கள் தொழுது கொண்டு தன்னுடைய கடைசி காலத்தில் அவர்கள் இந்த நேரத்திலேயும் தொழுகையை மஸ்ஜிதில் சென்று தொழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பெரிய எட்டு சூஃபிகளில் இவர் மாபெரும் ஒரு சூஃபியாக இருந்து வாழ்ந்து இறைவனுடைய திருப்பொருத்தத்தோடு அவர்கள் வாழ்ந்து மறைந்த செய்தியை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரை பொருதி கொண்டு உயர்ந்த சொர்க்கமாகிய ஜனத்தில் ஃபர்தோசை அவர்களுக்கு வழங்குவானாக. அவருடைய அழிமையிலிருந்து நமக்கும் பிரயோஜனத்தை தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி.